அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இப்போது போகிற போக்க பார்த்தா லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வீட்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய மன ரீதியாக சில குழப்பங்கள், தேவையற்ற டென்ஷன் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு திரும்ப திரும்ப டிவி இல்லை எதுவும் வீட்டுக்குள்ளேயே டிவியே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக செய்திகளவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற டென்ஷன், கோபம் இதெல்லாமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இதை நாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதோ ஒரு விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட சூழ்நிலைகள் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மறந்துட்டோம், பண்ணுறதுக்கு தவறிட்டோம். இப்போது சிலருக்கு வந்து பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்துட்டு யூடியூப் இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே, நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் பாட்டு பாடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்து இன்னும் நம்ம பாட்டு பாடக்கூடிய அந்த திறமையை நம்ம எப்படி அதிகப்படுத்தி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். இல்லையா, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க, நல்லா அழகாக பண்ணுவாங்க, பட் காலப்போக்கில் அதை அப்படியே பெருசாக கவனிக்காமல் விட்டுருப்போம். இந்த ட்ராயிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான விஷயம், நல்ல ஒரு அருமையான டைம் பாஸ். நானுமே நிறைய டைம் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பென்சில் ட்ராயிங் கூட பண்ணலது, கலர்ஸ் கூட தேவையில்லை, சின்னதாக ஒரு பென்சில் பேப்பர் மட்டும் இருந்ததுனாலே போதும், அழகாக நீங்கள் வந்து வரையலாம். இல்லை அதில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இதை வந்து உங்களோட ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கிறதுக்கு கூட இது ஒரு நல்ல டைம்னு கூட சொல்லலாம். இல்லை வந்து உங்களுக்கு டான்ஸ் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நிறைய டைம் பாஸ் பண்ணுறதாகவும் இருக்கும். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அது மூலமாக நம்மளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். ஓகே, இது இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து சப்போஸ் லாக்டவுன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லை இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 45 நாளாக இருக்கும் அப்படின்னா இந்த டைமை வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்னுமே நம்மளுக்கு அதிகமாகிட்டு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆமாம் இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டால் தானே நம்ம இப்போ செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியும். வீட்டிலே இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செய்ய முடியும். எனக்கு இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே, இல்லை எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நரகமாக தான் இருக்கும். ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்துட்டு இப்போது இப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே போதும், மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறது, இல்லை பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் சில லைஃப் ஹேக்கிங், இது நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்ததோடு சரி நிறைய எதையுமே நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கோம். லைஃப் ஹேக்கிங்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் பார்த்திங்கன்னா இதுவும் சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை வச்சு ரொம்ப அழகான விஷயங்களை நம்மளோட வீட்டில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம வீட்டையும் இன்னும் அழகுபடுத்த முடியும். ஸோ இந்த நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஒன்றா யோகா பண்ணலாம், இல்லை ஜிம் பண்ணுங்கள், இல்லை டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்கள் உடம்பு வந்து அப்படியே செட் ஆயிரும். இது முடிஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கூட எடுத்துகிட்ருக்கோம், நீங்கள் இந்த டைமில் யோகா கூட கற்றுக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நிறைய டைம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் நம்ம யோகா கிளாஸஸ் எடுக்கிறோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் யோகா கிளாஸஸ் கற்றுக்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தனியாக நம்ம யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், பெண் யோகா ஆசிரியர் மூலமாக ப்ரெக்னென்ட் கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஆண்களுக்கு தனியாக பிரத்யேகமான வகுப்புகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கற்றுக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்மளோட நேரங்களை ஒரு பயனுள்ளதாக மாற்றி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் வந்துட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்
சூழ்நிலை எப்படியே இருந்தாலும் நான் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சு நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு எப்போ நம்ம முடிவு பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு லாக்டவுன் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில் பாதிக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக வாழ முடியும். மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.